ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் இது தோசைக்கோ அல்லது சாத ரசத்தோடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா பசங்களுக்கு ஈவினிங்காக வெறும் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதை இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு முட்டையை வேக வைக்க போகிறோம் இப்படி நம்ம முட்டையை வேக வைக்கும்போது முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா முட்டை வைக்கும்போது கரெக்டாக பார்த்து வைக்கணும் அப்படி வைக்கலன்னா முட்டை வந்து வெளியில் சிந்தி அந்த இடமே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் உள்ளே வைக்கும்போது வெளியில் வராத அளவுக்கு கவனமாக வைங்க வச்ச உடனே மூடி போட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் ஆனதுக்கப்புறம் பண்ணிங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு சூப்பராக முட்டை வெந்துடும் எப்போதுமே நீங்கள் முட்டையை டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது நாலு முட்டைன்றதுனால மசாலாவை வந்து கொஞ்சம் கம்மியாக நான் செய்திருக்கேன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க காஞ்ச பத்தல் உங்கள் தேவைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துருவோம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சேர்த்துங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதோட கடுகு கருவேப்பில் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளியோட அளவை வந்து கூட்டிக்கலாம் அதே மாதிரி நம்ம வறுத்த அரைக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குருமா மாதிரி கூட நிறைய வச்சு சாப்பிட்லாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூட நல்ல பொடிசாக நைஸாக நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் இது வந்து ஸ்நாக்ஸாக நான் பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரையாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இதே இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் கிரேவிக்கு தோசைக்கோ அல்லது இட்லிக்கோ தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நீங்கள் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்ல பதங்கட்டும் அப்படி நல்லா தொக்கு மாதிரி வந்துட்ருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை இதில் தூவிடலாம் ஸோ இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட மாசி கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாகிடுச்சு இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த முட்டையை எடுத்து இதோடு சேர்த்துடலாம் ஸோ இதெல்லாம் மசாலா எல்லாமே முட்டையோட விறவுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடுங்க இதை வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சுன்னா நம்ம தோசை இட்லியோடு தொட்டு சாப்பிட்லாம் இது ஒரே இது தான் கொஞ்சம் நீங்கள் அதை திக் காண இருந்துச்சுனா சைடிஷாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரே மாதிரி முட்டை ஃப்ரையோ அல்லது இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே இது நீங்கள் பாயில் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா அது எப்போதும் தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ப்ரெட்டுக்கு மேலே வச்சு சாப்பிட்றதுக்கோ அல்லது ரச சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி